Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about pregnant ladies. வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் குடிக்கலாமா கூடாதா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியானது இதை ப்ரெக்னென்சி டைமில் வந்து குடித்தா அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை வந்து கிளப்பி விட்டுரும் அதனால் வந்து இளநீர் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்வாங்க ஆனால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக வந்து குடிக்கக்கூடாது ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் தான் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது மட்டும் எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க ஸோ நார்மலாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் வர ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கறது வந்து இளநீர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இளநீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இளநீரில் கொழுப்பு வந்து அதிகமாக வந்து கிடையாது அப்புறம் கலோரிஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக வெயிட் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட இந்த இளநீரை வந்து தாராளமாக குடிக்கலாம் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு இளநீர் வந்து வயிற்றில் இருக்க குழந்தையோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் பாடியில் எலக்ட்ரோலைட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி இந்த கோமட்டல் வாமிட்டு டயர்னஸ்ஸு லூஸ் மோஷன்னால் வந்து நீர்ச்சத்து குறைபாடு ஆகாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் தசைகளோட அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனு பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இளநீரை வந்து ஒரு சிறுநீர் தூண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளநீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் யூரினரி பிளாடரை வந்து க்ளீனாக வச்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குறப்பிரசவம் நடக்கிறதுக்கான சான்சஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் மாதிரியான ப்ராப்ளம்ஸை இளநீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுது ஸோ டைஜஷன் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமையும் வந்து நம்மளுக்கு அவாய்ட் பண்ணும் ஸோ இளநீரில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து நிறையவே வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அடிக்கடி வந்து இளநீர் குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது மட்டும் இல்லை இளநீர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இளநீரில் லாரிக் ஆசிட் இருக்குது இது வந்து வைரஸ் எல்லாம் வந்து எதிர்த்து போராடும் மோனோலாரினை வந்து உற்பத்தி பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு இளநீரில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து குடிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வராமல் பாதுகாப்பாக வந்து இருக்க முடியும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் வந்து குடிக்கிறதுனால ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ்ஸு தலை சுத்தல் வாமிட்டு வாமிட்னால் வரக்கூடிய டீஹைட்ரேஷன் அப்புறம் வந்து பாடியில் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் எல்லாம் வந்து போக்கி பாடியை வந்து எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாடியை வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் உங்களை ரொம்ப ஆக்டிவாகவும் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இளநீர் வந்து ஸ்கின் செல்ஸுக்கு ஊக்கம் கொடுத்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்புறம் பனிக்கொட நீரோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கர்ப்பப்பையில் வளர்க்கக்கூடிய குழந்தைய வந்து ஹெல்த்தியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லை முக்கியமாக வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து இளநீர் குடிக்கிறது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் குழந்தைக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் வந்து எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் மட்டும்தான் வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இளநீரை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பாடி வந்து அப்சர்வ் ஆகிக்கும் ஸோ இந்த இளநீர் வந்து யாரெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் வந்து அட்ரினல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இளநீர் வந்து ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணாமல் இந்த இளநீர் வந்து குடிக்கக்கூடாது சப்போஸ் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இளநீர் குடிச்சிக்கலாம் ஆனால் லிமிட்டடாக வந்து வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கணும் ஸோ இளநீர் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுத்த இளநீரை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னு
அதில் இருக்க தண்ணி வந்து கம்மியாகி நல்லா கெட்டி ஆகுறதுனால அது டைஜஷன் ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணுது. அதனால் இளநீரை மட்டும் எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் வந்து குடிக்கணும். அதாவது இளநீர் வெட்டின உடனே தான் வந்து குடிக்கணும், ரொம்ப நேரம் வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம்லாம் வந்து குடிக்கக்கூடாது. அப்புறம் இளநீரில் வந்து எதையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கக்கூடாது. அதாவது லெமனு, மில்க்கு, ஏதாவது சியா சீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணி இளநீர் வந்து குடிக்கக்கூடாது. அது எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் குடிக்கணும், டெய்லி ஒரு கிளாஸ் அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும், அதிகமாக வந்து குடிக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இளநீர் வந்து எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும், யாரெல்லாம் வந்து குடிக்கணும், யாரெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.